இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். ஏனா இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. இந்த மூவியை நான் பார்க்கிறதுக்கு ரீசனே ஒரு கமெண்ட் தான். என்னோட பேரு கீதா, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அவ பேரு ரித்தி. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு பேச வராது, காதும் கேட்காது. 1 मंथ முன்னாடி தான் எங்க பாப்பா உடம்பு முடியாம இறந்து போயிட்டா. அவளுக்காக ஒரு மூவி போடுங்க. இந்த கமெண்ட்ட ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு வாய் பேச முடியாத காது கேட்காத பசங்களை பத்தி ஏதாவது மூவி இருக்கானு சொல்லி சர்ச் பண்ணும்போது தான் தி சைலன்ஸ்ன்ற மூவி தெரிஞ்சது. அந்த மூவில காது கேட்காம வாய் பேச முடியாத குழந்தைகளை அபியூஸ் பண்ணுவாங்க. அந்த குழந்தைங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். கடைசி அந்த குழந்தைகளுக்கு நியாயம் கிடைச்சதா இல்லையான்றது தான் அந்த படத்தோட முழு கதையே. அதைவிட முக்கியம், இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த கமெண்ட்ஸ் மாதிரியே நிறைய பேர் ஹார்ட் மெல்ட்டிங்கான கமெண்ட பண்ணிருக்காங்க. நீங்க தேடி பாத்தீங்கன்னா உங்களுக்கே கிடைக்கும். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2011 வருஷத்துல ஒரு கொரியன் மூவியா ரிலீஸ் ஆன சைலன்ஸ்ன்ற ஒரு மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு விடியற்கால டைம், ஒரு சின்ன பையன், அவன் முகம் ஃபுல்லாவே பிளட்டா இருக்கு. அவன் மனசுல என்ன ஓடுதுன்னு தெரியல. ஆனா அவன் கண்ணை பார்த்தாலே அவன் ரொம்ப வலியில இருக்கான். இதுக்கு மேல வாழக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல இருக்கான். ஒரு ரயில்வே டிராக்ல நின்னுகிட்டு அந்த பையன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். தூரத்துல இருந்து ஒரு வெளிச்சமும் வருது, வேகமா ஒரு ட்ரெயினும் வந்துகிட்டு இருக்கு. அது அந்த பையனை மோதி அந்த பையன் அங்கேயே இறந்து போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கார்ல ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு. அவரோட பேரு கேங். அவருக்கு ஒரு போன் காலும் வருது, அதை அட்டன் பண்ணி பேசினா அது அவருடைய அம்மா தான். பார்த்து பத்திரமா போயிட்டு வா கேங், கண்டிப்பா உனக்கு வேலை கிடைச்சிடும். பொண்ணுதான் அப்பா எங்க அப்பா எங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தா. நீ ஒன்னும் கவலைப்படாத, வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு கால் பண்ணு இப்படின்னு கேங்குடைய அம்மா பேசுறாங்க. கேங்குக்கு ஒரு ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்க 1 இயருக்கு முன்னாடியே சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. இப்ப கேங்குடைய உலகமே அவரோட பொண்ணு மட்டும்தான். ஆனா அவளுக்கும் உடம்பு சரியில்லாம போகுது. அதனால கேங்குடைய அம்மா தான் பாத்துக்கிறாங்க. இப்ப கேங் எங்க போய்கிட்டு இருக்காருன்னா, அவருக்கு ஒரு டீச்சர் வேலை வந்திருக்கு, அதை பண்றதுக்காக தான் போறாரு. அப்படி போற வழியில திடீர்னு கண்ட்ரோலை மிஸ் பண்ணி ரோட்ல போற ஒரு அனிமலை ஏத்திடுறாரு. அது பாவம் அங்கேயே இறந்து போகுது. இவரோட வண்டியும் டேமேஜ் ஆகுது. சரி, அதை சரி பண்ணலாம்னு சொல்லி ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு போறாரு. அங்க சார் ஆல்ரெடி 3 வண்டி நிக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு தான் உன் வண்டியை பார்ப்பேன், டைம் ஆகும் பரவாயில்லையா அப்படின்னு அந்த மெக்கானிக் சொல்றாரு. இல்ல ப்ரோ, எனக்கு டைம் ஆகுது, இன்டர்வியூ இருக்குன்னு கேங்கும் சொல்றாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும், ஒன்னு வெயிட் பண்ணு இல்லைனா டாக்ஸி பிடிச்சி போ, எப்படியும் 50 ரூபா கேட்பான். கடுப்பான கேங் கார்ல ஏறாரு. அகைன் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாரு, ஆனா அது ஸ்டார்ட் ஆகவே இல்ல. திடீர்னு கேங்குடைய காரை பின்னாடி இருந்து வந்த ஒரு வண்டி இடிச்சிருது. அது ஒரு பொண்ணு தான் ஓட்டிட்டு வந்திருக்கா. அவளுடைய காரை விட்டு இறங்கி வந்து கேங்க பார்த்து, யோ இப்படிதான் வண்டி ரிவர்ஸ்ல அடிப்பியா, பார் என் கார் டேமேஜ் ஆயிடுச்சு, எங்க நான் இன்ஜினை கூட ஸ்டார்ட் பண்ணல, எப்படிங்க நான் இடிப்பேன், இதெல்லாம் போய் பேசாத வெளியே வான்னு கூப்பிட்டு கேங்க அவங்க மோந்து பாக்குறாங்க. அட பாவி, நீ குடிச்சிருக்கியா, உன் மேல இருந்து ஸ்மெல் வருது. மெக்கானிக் இங்க வாங்க, இங்க பாருங்க, குடிச்சிட்டு என்ன ஓதிட்டானு அந்த மெக்கானிக் கிட்ட அவங்க சொல்றாங்க. மெக்கானிக்கும் ரெண்டு பேரையும் மோந்து பார்த்துட்டு, மேடம் குடிச்சது நீங்க தான், உங்க மேலதான் வாசனை அடிக்குதுன்னு சொல்றாரு. ஐயோ அப்படியா, ஆமா நான் வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் குடிச்சிட்டேன், சாரிங்க தெரியாம அடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்கிற டைம்லயே பொட்டுன்னு ஒரு சவுண்ட். கேங்குடைய வண்டியில இருந்து புகையா வருது, சுத்தம் வண்டி ஸ்டார்டே ஆகாது. பரவாயில்ல பரவாயில்ல, நான் உங்களை டிராப் பண்றேன்னு சொல்லி அந்த பொண்ணு கூட்டிட்டு போறா. அந்த பொண்ணோட பேரு யோஜின். ஆமா நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்கன்னு அவ கேக்குறா. அவரும், நான் இந்த மாதிரி ஒரு டீச்சர், எனக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு அவர் சொல்றாரு. இந்த யோஜினும் அந்த ஸ்கூல் கிட்ட வந்து டிராப் பண்ணிடுறா, அதோட அவளுடைய கார்டையும் கொடுக்குறா. இந்த யோஜின் ஹியூமன் ரைட்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லி இந்த ஏரியா போலீஸ்லாம் நம்ப ஆளுங்க தானே அவ சொல்றா. அந்த கார்டையும் வாங்கிக்கிட்டு ஸ்கூலுக்குள்ள கேங்கும் போறாரு. கேங் டீச்சரா ஒர்க் பண்ற அந்த ஸ்கூல் ஒன்னும் நார்மல் ஸ்கூல் கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருமே ஒன்னு காது கேட்காத பசங்க, இன்னொன்னு வாய் பேச முடியாத பசங்க தான். இவருக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு முக்கியமான ரீசன், இவருக்கு சைன் லாங்குவேஜ் தெரியும். சைன் லாங்குவேஜ்னா சைகையிலேயே பேசுற மொழி தான். இந்த காது கேட்காத வாய் பேச முடியாதவங்க மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு இந்த சைன் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. கேங்கும் ஸ்கூலுக்குள்ள வராரு. அங்க நிறைய பசங்க இருக்காங்க. படிக்கட்டுல உட்காந்துகிட்டு ரெண்டு சின்ன பொண்ணுங்க, அதுங்க சாக்லேட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு சைன் லாங்குவேஜ்லயே ஹாய் ஹலோ அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அந்த ரெண்டு சின்ன பசங்களும் எந்த ரிப்ளையும் பண்ணல. அவங்க முகத்துல ஏதோ ஒரு பயம் அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க. கேங்கும் மேபி பசங்க சையா ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னு அவரு பிரின்சிபல பார்க்க போறாரு. இந்த கேங் இங்க இருக்கிற பசங்களுக்கு ஆர்ட்ட தான் சொல்லி தரப்போறாரு. ஆனா இந்த ஸ்கூலுடைய பிரின்சிபலுக்கு யாரையும் வேலைக்கு எடுக்கிறதுல விருப்பமே இல்ல. ஆனா கேங்க இந்த பிரின்சிபலுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. அதனால கேங் அவங்க வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. சரி ஓகே கேங், உனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, மண்டேல இருந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு பிரின்சிபல் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு சீஃப் ஒருத்தர் வராரு. அவரும் பிரின்சிபலும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க. இந்த பிரின்சிபலோட தம்பி தான் இந்த சீஃப்.
பாக்கிறதுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இந்த சீஃப்க்கு கேங்க வேலைக்கு எடுத்தது சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதோட இவர்தான் ஸ்கூலை சுத்தி காட்டுறாரு கேங்குக்கு. திடீர்னு நின்னு அஞ்சு வரல நீட்டி காட்டுறாரு. இதை கேங்கும் பாக்குறாரு, என்ன இந்த ஆளு அஞ்சு வரல நீட்டின்னு அப்படியே நிக்கிறான். ஒருவேளை ஹைஃபை போட சொல்றானோ, வாங்க சார் போட்டுக்கோங்க அப்படின்னு ஹைஃபை பண்றாரு. டேய் என்ன விளையாடுறியா, நான் அஞ்சு வரல நீட்டுறது எங்களுக்கு 50,000 ரூபாய் வேணும், டீச்சர் வேலை ஒன்னும் உனக்கு ஃப்ரீயா வராது அப்படின்னு அந்த சீஃப் சொல்றாரு. என்னது பணமானு கேங்கும் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பணம் கேக்குறாங்கமான்னு சொல்லும் போது அவங்களும் ஏற்பாடு பண்றேன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் ஆகுது, மண்டே. கேங் ஸ்கூலுக்கு வராரு, அங்க இருக்கிற பசங்களுக்கு டிராயிங்க சொல்லி தராரு. மூணு ஆப்பிள், அதுலயும் ஒரு ஆப்பிள கடிச்சு இதை வரைஞ்சு காட்டுங்கன்னு எல்லா பசங்கிட்டயும் சொல்றாரு. பசங்களும் வரைய ஆரம்பிக்கிறாங்க. கேங்கும் எல்லாருடைய டிராயிங்கையும் பாத்துக்கிட்டே வராரு. அப்போ ஒரு பொண்ணோட டிராயிங் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பொண்ணு ஆல்ரெடி கேங் மீட் பண்ணிருக்காரு. அவ கூட சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா, ஹாய் அப்படின்னு ஒரு சொல்லுவாரு. ஆனா அந்த பொண்ணு கண்டுக்கவே மாட்டா. இப்ப கூட கேங் அந்த பொண்ணு பக்கத்துல போயிட்டு சைன் லாங்குவேஜ்லயே, ஹேய் நீ ரொம்ப சூப்பரா வரைகிற, நேச்சுரலாவே உனக்கு டிராயிங் பண்ற திறமை இருக்கு, நீ ரொம்ப நல்லா வருவ அப்படின்னு சொல்லியும் அந்த பொண்ணு கண்டுக்கவே இல்ல. பக்கத்திலே இன்னொரு ஒரு பொண்ணு இருக்கா, அவ ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இவகிட்ட எப்படி ஆப்பிள் வந்ததுன்னு திரும்பி பார்த்தா, டிராயிங் வரையறதுக்காக ஆப்பிள் வச்சிருந்தாருல, அதுல ஒன்னு சுட்டு இவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அவர கிளாஸுக்கு ஒரு பையன் லேட்டா வரான். ஏ தம்பி ஏன் கிளாஸுக்கு லேட்டா வரேன்னு அந்த பையனுடைய முகத்தை ஒரு பாக்குறாரு. பார்த்தா அவ்வளோ காயம், யாரோ பயங்கரமா அடிச்ச மாதிரி இருக்கு. இந்த ஸ்கூல்லயே 10 வருஷமா ஒர்க் பண்ற ஒரு சார் இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு, சார் நான் ஒரு பையனை பார்த்தேன், அவன் முகம் ஃபுல்லாவே அடிபட்டு இருக்கு, ஏன் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாரு. ஓ அவனா, அவன் பேரு மென்சு, அவனுக்கு ஒரு தம்பி இருந்தான், ட்ரெயின் மோதி அவன் தம்பி இறந்து போயிட்டான். அப்பையில இருந்தே இப்படிதான் வித்தியாசமா நடந்துக்கிறான். அவன் எங்கேயாச்சும் கீழே விழுந்திருப்பான், பெருசா எடுத்துக்காதீங்கன்னு அவர் சொல்றாரு. இல்ல சார், அந்த மென்சுன்ற பையன் மட்டும் கிடையாது, கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களும் ஏதோ ஒரு பயத்துல இருக்காங்க, ஏதோ சொல்ல முடியல அவங்களால. உடனே அந்த சாரும், இங்க பாருங்க கேங், இங்க இருக்கிற பசங்க எல்லாம் ரொம்ப வித்தியாசமானவங்க, மென்டலி பாதிக்கப்பட்டவங்க, இங்க நான் 10 வருஷமா ஒர்க் பண்றேன், என்கிட்டயே அவங்க ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது, இது எதையும் கண்டுக்காதீங்கன்னு அந்த சார் சொல்றாரு. ஆனா கேங்குக்கு மனசே கேட்கவே இல்ல. அந்த பசங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் பாக்குறாரு. மின்சூன்ற அந்த பையனை பத்தியும் அந்த ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பால, அவளோட பேரு யூரி, இன்னொன்னு டிராயிங் அழகா வரைஞ்சல, அவளோட பேரு கிம். சோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு லேட் நைட்ல ஸ்கூல்ல இருந்து அவருடைய ரூமுக்கு போலான்னு போறாரு. அப்ப அவங்க அம்மா கால் பண்றாங்க, இந்த மாதிரி பணம் கேட்டு இருந்தல அதை ஏற்பாடு பண்ணிட்டேன், பேங்க்ல போய் எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. இப்படி பேசிக்கிட்டு வரும்பொழுது ஏதோ ஒரு பொண்ணு அலற சவுண்டு கேக்குது. அதை கேட்ட கேங்கும் என்ன சவுண்ட் அதுன்னு சொல்லி மேலே போய் பார்க்குறாரு. அது இந்த ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் போகிற கேர்ள்ஸ் பாத்ரூமில் இருந்து தான் அந்த சவுண்டு கேட்குது. அந்த பாத்ரூம் டோர் கிட்டே அவர் போயிட்டு, ஹலோ என்ன சவுண்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் எந்த ரிப்ளையும் வரல. சரின்னு டோரை ஓப்பன் பண்ணி அந்த பாத்ரூம்குள்ளே போகலான்னு ட்ரை பண்ணுறாரு. அங்கே வாட்ச்மேன் வந்துட்டு, சார் இங்கே என்ன பண்ணுறீங்க, அது வந்து இங்கே ஏதோ சவுண்டு கேட்டுது. அப்படி தான் இங்கே சவுண்டு கேட்கும், இங்கே இருக்கிற பசங்களாம் லூஸு மாதிரி, சும்மா விளையாட்டுக்கு சவுண்டு போடுவாங்க, அதை நம்பிலாம் பாத்ரூம்குள்ளே போகாதீங்க சார், வாங்க வெளியே போங்கன்னு அந்த வாட்ச்மேன் கேங்கை வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது, கேங் அவங்க அம்மா அனுப்பின பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு அதை பிரின்சிபல் கிட்ட கொடுக்கலான்னு வராரு. அப்போ பிரின்சிபல் ரூம்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அந்த பிரின்சிபலும் அந்த இன்ஸ்பெக்டரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல. கேங் வந்துட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த நேரத்துல இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ற பார்க்ன்ற ஒரு டீச்சர், அவரு அந்த மின்சூன்ற பையன் இருக்கான்ல, ஆல்ரெடி முகத்துல எல்லாம் அடிபட்டு இருந்தது, அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஒரு சின்ன பையனை அடிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, ஏதோ பெரிய ஆளுங்களை அடிக்கிற மாதிரி நிக்க வச்சு அவரோட ஃபுல் ஃபோர்ஸோட அந்த பையனுடைய கன்னத்திலேயே திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்காரு. வழியில அவனால கத்த கூட முடியல. இந்த விஷயத்த கேங் பாக்குறாரு. சார் என்ன ஆச்சு, ஏன் அந்த பையனை அடிக்கிறீங்கன்னு அவர் கேட்கும்போது, நேத்து நைட்டு இந்த மின்சு இங்கிருந்து தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ணிருக்கான், இதே மாதிரி தான் இவனோட தம்பி போயிட்டு ட்ரெயின்ல ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டான், இவனும் போனானா அதே மாதிரி ஏதாவது பண்ணிப்பான், அதனாலதான் அடிக்கிறேன்னு சொல்றாரு. கேங்காலையும் எதுவும் பேச முடியல, ஏன்னா இப்பதான் அவரு ஜாயின் பண்ணிருக்காரு ஒர்க்லயே. ஆனா இருந்தாலும் அந்த மின்சுன்ற பையனை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்புறம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே கிளம்பி வந்துகிட்டு இருக்கும் போது ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்டல், அங்கதான் இங்க படிக்கிற பொண்ணுங்களாம் தங்கி இருக்காங்க. அந்த ஹாஸ்டலுடைய 3வது மாடியில் இருக்கிற விண்டோவுக்கு வெளியே அந்த யூரின்ற பொண்ணு உட்காந்துகிட்டு இருக்கா. இதை கேங்கும் பாக்குறாரு, ஹே உள்ள போன்னு சொல்லி கத்துறாரு. ஆனா யூரிக்கு தான் காது கேட்காது, அதனால இவரு சொல்றது எதுவும் கேட்கவே இல்ல. டக்குன்னு அந்த காம்பவுண்டுக்குள்ள போயிட்டு யூரி அவரு காப்பாத்திடுறாரு. அவருடைய கை யூரி மேல பட்ட உடனேயுமே அவர் ரொம்ப பயப்படுறா, என்ன தொடாதீங்க அப்படின்ற மாதிரி, பாப்பா எதுக்காக பயப்படுற, நான் எதுவும் பண்ண போறது இல்ல, நீ அந்த விண்டோவுக்கு வெளியே இருந்தியா, அதான் கீழே விழுந்துட போறியோன்னு சொல்லி வேகமா ஓடி வந்து உன்னை காப்பாத்தினேன், இந்த அவனுடைய பொம்மையை எடுத்துக்கோன்னு சொல்லி யூரியோடைய டாய் எடுத்து கொடுக்குறாரு. அவளும் எடுத்து வச்சுக்கிறா. சரி பாப்பா பத்திரமாரு, அங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேங் அங்கிருந்து போகலான்னு போதுதான் அந்த யூரின்ற பொண்ணு கேங்குடைய கையை பிடிக்கிறா. கேங்குக்கு எதுவும் புரியல, என்ன பாப்பா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் போது, என் கூட வாங்கன்னு ஒரு இடத்துக்கு கேங்க கூட்டிட்டு போறா, அது ஒரு லாண்ட்ரி ரூம், அந்த ரூமை மட்டும் காட்டிட்டு யூரி அங்கிருந்து ஓடி போயிடுறா. அந்த ரூம்ல என்ன இருக்கு, ஏன் யூரி கூட்டிட்டு வந்தான்னு சொல்லி அந்த ரூம்குள்ள அவர் போய் பார்க்கும்போது அங்க ஒரு லேடி இருக்காங்க. அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாள ஒரு பொண்ணு கிம்னு, அவளோட தலையை பிடிச்சி அப்படியே தண்ணில முக்கி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க.
அதுவும் ஓடிக்கிட்டு இருக்கிற வாஷிங் மிஷின்குள்ள அந்த பொண்ணுடைய தலைய விடுறா. அத பார்த்த கேங் ரொம்ப ஷாக் ஆகி ஏங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி அவங்களை தடுக்குறாங்க. பாவம் அது சின்ன பொண்ணு ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேள்வி கேக்குறாரு. ஓ நீதான் ஸ்கூலுக்கு புதுசா ஜாயின் பண்ணவனா? உனக்கு இங்க நடக்கறத பத்தி எதுவும் தெரியாது. ஒழுங்கா வந்தோமா? பசங்களுக்கு சொல்லி கொடுத்தோமா? போனோமான்னு இருக்கணும். உனக்கு தேவையில்லாத விஷயத்துல இருந்து ஒதுங்கியே இருந்தா அவங்க சொல்றாங்க. கேங்குக்கு சமக்கம் வருது. இங்க பாரு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லாயரா இருக்காங்க. நான் நினைச்சேன்னு வச்சுக்கியன் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். இதோட இதை நிறுத்திக்கோன்னு சொல்லி கிம்ம பாக்கலாம்னு பார்த்தா அவ மயங்கி போயிருக்கா. உடனே கிம்ம தூக்கிக்கிட்டு கேங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. இந்த மாதிரி சின்ன பசங்களை டார்ச்சர் பண்ற அந்த பொம்பளைய சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி கேங் என்ன பண்றாருன்னா ஹியூமன் ரைட்ஸ்ல ஒர்க் பண்ற யோஜனன்ற அந்த பொண்ணை கூப்பிடுறாரு. அவளும் ஹாஸ்பிட்டலுக்கு வரா. கிம்ம பாக்குறா ரொம்ப கஷ்டப்படுறா. இந்த கிம்முடைய அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு அவ சொல்லும் போது கிம்முக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, அவ ஒரு அனாதை. இவ மட்டும் கிடையாது, நிறைய பேர் அப்படிதான். கேங் நீ என்ன பண்றனா ஃபர்ஸ்ட் அந்த பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு. அவர்கிட்ட சொல்லியும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலனா அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். கேங்கும் ஓகேன்னு சொல்லி பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. அவரும் அந்த லேடிய பயங்கரமா வார்ன் பண்ணிட்டேன், இதுக்கு மேல அந்த லேடி இந்த மாதிரி பசங்களை எதுவும் பண்ண மாட்டா, அவர் ரொம்ப மன்னிப்பு கேட்டா. ஆமா கிம் இன்னும் வரவே இல்ல, அவ எங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. கிம்முக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன், நாளைக்கு அவ வந்துருவான்னு அவர் சொல்றாரு. பிரின்சிபலும் அது எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லி கேக்குறாரு. இந்த கேங்கும் என்ன ஹாஸ்பிட்டல்ன்ற டீடைல சொல்லிடுறாரு. அப்புறம் அவரு கிளாஸுக்கு போறாரு. அங்க பசங்களாம் டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க யூரின்ற அந்த பொண்ணு இருக்கா. கேங் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு சைன் லாங்குவேஜ்லயே பாப்பா உன்னோட ஃப்ரெண்ட் கிம் இருக்கால, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, நாளைக்கு அவ கிளாஸுக்கு வந்துருவா, நீ அதை நினைச்சு கவலைப்படாத. ஆனா அந்த பொண்ணு சோகமாவே தான் இருக்கா. அப்ப கேங் பாப்பா இங்க பாரு, நீ என்ன டிராயிங் பண்ணணும் நான் உன்ன டிராயிங் பண்ணுவேன் ஓகேவா, ஆனா அந்த பொண்ணு என்னெல்லாம் டிராயிங் பண்ணாதீங்கன்னு சொல்றா. ஏன் டிராயிங் பண்ண வேணாம்னு சொல்ற? ஏன்னா என் முகத்துல தழும்புலாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாப்பா நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் வரையும் போது அந்த தழும்புலாம் இருக்காது, நீ அழகா இருப்ப. யூரியும் ஓகேன்னு சொல்றா. ரெண்டு பேருமே வரைகிறாங்க. கேங் அவரு வரைஞ்ச டிராயிங்க யூரி கிட்ட காட்டுறாரு. யூரி அந்த டிராயிங்ல அவ்வளவு அழகா இருக்கா, அதை பார்த்து அவ அவ்வளவு சந்தோஷப்படுறா. யூரி இந்த மாதிரி சிரிச்சதே கிடையாது, அவளுடைய சிரிப்புல வலியோட கலந்த சந்தோஷம் இருக்கு. ஏ யூரி, நான் உன்னை அழகா வரைஞ்சிருக்கேன், ஆனா நீ வரைஞ்சிருக்கிறத பாரு, பைத்தியம் பிடிச்ச அங்கிள் மாதிரி வரைஞ்சிருக்கேன்னு அவரு சொல்றாரு. அதை பார்த்து யூரி இன்னும் நல்லா சிரிக்கிறா. அப்புறம் ஒர்க்க முடிச்சுட்டு கேங் அவருடைய ரூமுக்கு போய்கிட்டு இருக்கும் போது ஹியூமன் ரைட்ஸ்ல ஒர்க் பண்ற யோஜின் கிட்ட இருந்து கால் வருது. நம்ம ரெண்டு பேரும் தனியா மீட் பண்ணலாம்னு சொல்லி. சோ ரெண்டு பேருமே ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போதுதான் அந்த யோஜின் கேங் கிட்ட ஒரு பேப்பரை கொடுக்கறா. இதெல்லாம் ஹாஸ்பிடல்ல இருக்கிற கிம்ன்ற அந்த சின்ன பொண்ணு எழுதுன்னு சொல்றா. அதை ஓபன் பண்ணி கேங் படிக்கும்போதுதான் அவருக்கு பெரிய ஷாக்கே. ஏன்னா கேங் நல்லவர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல் அவரு இந்த கிம்ம அபியூஸ் பண்ணிருக்காரு. கிம் முடியாதுன்னு சொன்னதுக்கு போட்டு செம்ம அடி அடிச்சிருக்காரு. இந்த கிம்ம மட்டும் கிடையாது, ஸ்கூல்ல படிக்கிற நிறைய பொண்ணுங்களை பிரின்சிபலும் அவருடைய ட்வின் பிரதர் இருக்காருல்ல சீஃப், அவரும் சேர்ந்து அபியூஸ் பண்ணிருக்காங்க. வெறும் பொண்ணுங்களை மட்டும் கிடையாது, அங்க படிக்கிற பசங்களையும். அங்கே ஒர்க் பண்ற மிஸ்டர் பார்க்ன்ற ஒரு டீச்சர் அவரு பசங்களை அபியூஸ் பண்ணிருக்காரு. இப்பதான் கேங்குக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த மிஸ்டர் பார்க்ன்றவரு மின்சோன்ற அந்த பையனை போட்டு பயங்கரமா அடிப்பாரு. ஏன்னு கேட்டா அவன் இங்கிருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணான்னு சொன்னாரு. ஆனா உண்மை என்னன்னா இவரு அந்த மின்சோன்ற பையனை அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. அந்த பையன் அதுக்கு ஒத்துக்கல, அதனாலதான் அப்படி அடிச்சிருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல கிம்முடைய தலையை பிடிச்சு வாஷிங் மிஷின்ல போட்டு டார்ச்சர் பண்ணால ஒருத்தி. அவ யாருனா பிரின்சிபலுடைய தங்கச்சி தான். ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரிலாம் இல்ல, லவர்ஸ் மாதிரி இருக்காங்க. இப்படின்னு எல்லா விஷயமும் கேங்குக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ கிம் இருக்கிற ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் பிரின்சிபலுக்கு தெரியும், அவங்க வந்து கிம்ம தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி வேகமா இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா கிம்ம காணும், ஒருவேளை அவங்க தூக்கிட்டு போயிருப்பாங்களோன்னு இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவதான் பக்கத்துல இருந்த கபோர்ட்ல இருந்து சவுண்ட் கேக்குது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா கிம் உள்ளதான் இருக்கா. இதுக்கு மேல கிம் இங்க இருந்து ஆபத்துன்னு சொல்லி வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அது ஹியூமன் ரைட்ஸ் ஆபீஸ் தான். அங்க கிம்முக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கிம் கிட்ட கேக்குறாங்க. அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா, அதை வீடியோவா எடுக்கிறாங்க. அவளால பாவம் சொல்ல கூட முடியல, அந்த அளவுக்கு கஷ்டத்துல இருக்கா. நானும் யூரியும் விளையாடிக்கிட்டு இருந்தோம், யூரி பாத்ரூமுக்கு போனா ஆனா திரும்ப வரவே இல்லை. அவளை தேடி நான் பாத்ரூமுக்கு போனேன், அப்போ அங்க அந்த பிரின்சிபல் இருந்தாரு, என்னோட ரூம்குள்ள வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. நானும் உள்ள போனேன், உள்ள டிவி ஆன்ல இருந்தது. அந்த டிவில ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ட்ரெஸ் இல்லாம இருந்தாங்க. அப்புறம் அந்த பிரின்சிபல் என்ன ஒரு மாதிரி தொட்டாரு. நான் அவர் கையை உதறி விட்டுட்டு வேகமா ஓடி போய் ஒரு பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவர் அங்கேயும் வந்து என்னை பிடிச்சி என்னோட ட்ரெஸ் எல்லாம் அவர் அவுத்தாரு. நான் தடுக்க ட்ரை பண்ணேன், அதுக்கு எட்டி என் முகத்திலேயே உதச்சிட்டாரு, என்னால மூச்சு கூட விட முடியலன்னு அழுதுகிட்டே கிம் சொல்றா. அதை கேட்ட எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆக்சுவலா அந்த கேங் ஸ்கூல்ல இருக்கும்போது பாத்ரூம்ல இருந்து ஒரு பொண்ணு அழுகுற சவுண்ட் கேட்டிருக்கோம்ல, அது இந்த கிம்மோடைய சவுண்ட் தான். உள்ள அந்த பிரின்சிபல் தான் கிம் அபியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே பிரின்சிபலுடைய ஆளுங்கன்றதுனால அங்க வாட்ச்மேன் வந்தாரு, கேங்கையும் வெளியே போக சொல்லிட்டாரு. இப்படி அழுதுகிட்டே அந்த பொண்ணு சொல்றா. இதை கேட்ட அந்த யூரின்ற பொண்ணு அப்படி ஷாக் ஆகிறா. ஏன்னா அவளையும் இதே மாதிரி தான் அந்த பிரின்சிபல் அபியூஸ் பண்ணிருக்காரு. அபியூஸ் பண்ணிட்டு இதை நீங்க வெளியே சொன்னீங்கன்னா உங்க கழுத்தை அறுத்து சாகடிச்சிருவேன்னு அந்த பிரின்சிபல் மிரட்டி வர வச்சிருக்காரு. இதை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லலான்னு பார்த்தா போலீஸே பிரின்சிபலுக்கு ஃப்ரெண்டு தான், இவங்க எல்லா போலீஸ்க்கும் லஞ்சம் கொடுக்க
கொடுக்கறாங்க சோ போலீஸ் எதுவும் கேட்கவே மாட்டாங்க இதெல்லாம் நினைச்சு கேங் ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு அவருடைய வீட்ல அப்பன பார்த்து ஊர்ல இருந்து அவருடைய அம்மாவும் பொண்ணும் வந்திருக்காங்க எங்க ஆல்ரெடி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு இதல இவங்க வேற வந்துட்டாங்கனா அது இன்னும் ப்ராப்ளம் தான் அம்மா சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லி கேக்கும்போது என்ன சொல்ற கேங் உன் பொண்ணுக்கு உடம்பு முடியல எப்படி நான் ஒருத்தி பாத்துக்கிட்டு இருக்க முடியும் அதோட நீ அந்த வேலையில சேரிறதுக்கு பணத்தை நான் தான அனுப்புன அது எப்படி அனுப்புன நான் வீட்டை காலி பண்ணிட்டேன் அதுல இருந்து வந்த அட்வான்ஸ் பணத்தை வச்சு தான் உனக்கு கொடுத்தேன் அப்படின கேங்கோட அம்மாவும் சொல்றாங்க அடுத்த நாள் ஆகுது ஹியூமன் ரைட்ஸ் சேர்ந்த அந்த பொண்ணு இருக்கால அவ எங்கெங்கயோ போயிட்டு கம்ப்ளைன்ட் பண்றா ஆனா யாரும் கம்ப்ளைண்டா எடுத்துக்கவே மாட்டறாங்க கேட்ட அந்த பிரின்சிபல் பெரிய ஆளு அவர் மேல கேஸ்லாம் போட முடியாதுன்னு சொல்றாங்க எங்க உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா ரெண்டு சின்ன பொண்ணுங்களை அபியூஸ் பண்ணிருக்காங்க ஆனா நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லி இந்த யோஜின் எவ்வளவு கேள்வி கேட்டோம் இங்க பாருங்க ஒரே பதில் எங்களால கேஸை எடுத்துக்க முடியாது அவ்வளவுதான் அவங்க சொல்றாங்க இப்போ யூரியும் கிம்மும் இவங்க கிட்ட தான் இருக்காங்க ஸ்கூலுக்கு அவங்க அனுப்பவே இல்ல கேங் மட்டும் இப்ப ஸ்கூலுக்கு போறாரு அங்க அந்த மின்சோன்ற பையனை அந்த பார்க்ன்ற ஒரு போட்டு சம்மாடி அடிக்கிறாரு அந்த ரெண்டு பொண்ணுங்க எங்கடா ரெண்டுமே உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானன்னு சொல்லி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிக்கிறாரு அந்த பையன் முகத்துல இருந்து அவ்வளவு பிளட் வருது இத கேங்கும் பாக்குறாரு கேங்குக்கு சமக்கம் வருது அந்த பார்க்கர் கார்ல அவருடைய மண்டைய உடைச்சிட்டு அந்த மின்சோன்ற பையனையும் அவரு கூட்டிட்டு வந்துடுறாரு அவங்க கிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்கும்போது அவனும் அழுதுகிட்டே நிறைய விஷயங்கள் சொல்றான் எனக்கு ஒரு தம்பி இருந்தான் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் இந்த பார்க்ன்றவரு எங்க ரெண்டு பேரையும் அவர் வீட்டை கூட்டிட்டு போனாரு அவர் என் தம்பியை கூட்டிட்டு பாத்ரூமுக்கு போனாரு நான் அவரை தடுத்த அதுக்கு என்ன போட்டு சம்மாடி அடிச்சாரு நான் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது இல்லனா என்ன அடிச்சுக்கிட்டே இருப்பாரு அந்த பார்க் என்னையும் அபியூஸ் பண்ணாரு இதை பார்த்த என் தம்பியால தாங்கிக்க முடியல எதையும் பொறுத்துக்க முடியாம அவன் ரயில்வே டிராக்ல நின்னு இறந்து போயிட்டான் அப்படின்னு மின்சோ அழுதுகிட்டே சொல்றான் இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி இதை பப்ளிக்கா மீடியா மூலியமா அவங்க ரிலீஸ் பண்றாங்க இதனால போலீஸுக்கு பிரஷர் வந்து வேற வழி இல்லாம அந்த பிரின்சிபலையும் அவரு கூட இருந்த எல்லாரையுமே அரெஸ்ட் பண்றாங்க ஐயோ போலீஸே உனக்கு காசு கொடுத்தோம் அப்பயும் அரெஸ்ட் பண்றாங்களே எங்க பாருங்க சார் மீடியால இந்த விஷயம் வந்து பெருசாயிடுச்சு இப்ப ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல இதுக்கு மேல கோர்ட் தான் முடிவு பண்ணும் ஆனா உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு அவங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல இதை வச்சு தப்பிச்சிருங்கன்னு சொல்றாங்க இந்த பிரின்சிபல் இவ்வளவு வேலை பண்ணிருக்கான் ஆனா இருந்தாலும் பிரின்சிபல் எந்த தப்பும் பண்ணாதவரு அவரு நமக்கு சர்ச் எல்லாம் கட்டி கொடுத்திருக்காரு அவர் நல்லவர்னு சொல்லி அவரை ரிலீஸ் பண்ண சொல்லி போராட்டம் நடக்குது கோர்ட்ல ஹியரிங் நடக்குது அந்த பிரின்சிபலும் சீஃபும் வரும் பொழுது அந்த கோர்ட்ல இருக்கிற காது கேட்காத பசங்க எல்லாம் பயங்கரமா கத்துறாங்க அப்புறம் அந்த பிரின்சிபலும் பேச ஆரம்பிக்கிறாரு நல்ல ஒரு மாதிரியே கடவுளே நான் எதுக்காக இங்க வந்தேனே தெரியல யோரானர் ஒரு அப்பாவிய கொண்டு வந்து இங்க நிறுத்திருக்கீங்க இதனால எல்லாரும் அனுபவிக்க போறாங்க கடவுள் கண்டிப்பா யாரையும் மன்னிக்கவே மாட்டாருன்னு பயங்கரமா சீனை போடுறாரு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற காது கேட்கற ஆனா வாய் பேச முடியாத சில பேர் சைன் லாங்குவேஜ்லயே அந்த ஆள் பொய் சொல்றாருன்னு சொல்லி கத்துறாங்க எல்லாருமே சேர்ந்துகிட்டு அவங்களால பாவம் பேச முடியல சைன் லாங்குவேஜ்லயே ஜட்ஜ் கிட்ட அவர் பொய் சொல்றாருன்னு சொல்ல ட்ரை பண்றாங்க ஜட்ஜும் எல்லாரும் அமைதியாருங்கன்னு கத்துறாரு ஆனா யாரும் அமைதியாவே இல்ல உடனே யோஜின் எழுந்து யோரானர் இங்க இருக்கிறவங்களுக்கு காது கேட்காது அதனால நீங்க சொல்றது புரியாது அதோட இந்த கோர்ட்ல என்ன நடக்குதுன்ற விஷயம் இவங்க தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்ல இவங்களும் அதை தெரிஞ்சுக்கணும் அதுக்காக சைன் லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒருத்தர் கோர்ட்ல என்னென்ன நடக்குதோ அதை லைவா இவங்க கிட்ட சொல்ற மாதிரி ஒருத்தரா ஏற்பாடு பண்ணுங்கன்னு யோஜின் சொல்றாங்க ஓ கோர்ட்டுக்கே ஆர்டர் போடுறீங்களான்னு யோஜினை கோர்ட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுறாங்க சோ ஃபர்ஸ்ட் ஹியரிங் முடியுது கேங் அங்க இருந்து வெளியே வராரு அந்த பிரின்சிபலுடைய வைஃப் இருக்காங்கல்ல அவங்க கேங் பக்கத்துல வந்து பலாருன்னு அடிச்சு முகத்திலேயே எச்சு துப்பிடுறாங்க என் ஹஸ்பண்ட் எவ்வளவு நல்லவர் தெரியுமா அவரு மேல இப்படி பொய் சொல்றேன்னு சொல்லி திட்டுறாங்க யோஜின் அங்க வந்து பிரின்சிபலுடைய வைஃபை கிளிகளின்னு கிளிக்கிறா செம்ம சண்டை அடுத்த நாள் அடுத்த ஹியரிங்கும் ஆரம்பிக்குது கோர்ட்ல நிறைய காது கேட்காதவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு டிரான்ஸ்லேட்டரும் இருக்காங்க அந்த ஸ்கூல்ல நைட் வாட்ச்மேனா ஒர்க் பண்றவரை கூப்பிட்டு அவங்க விசாரிக்கிறாங்க பிரின்சிபலுடைய லாயர் வந்து அந்த வாட்ச்மேன் கிட்ட நீங்க எவ்வளவு வருஷமா வாட்ச்மேனா இருக்கீங்க நான் 5 வருஷமா அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் பிரின்சிபலையோ அவரோட தம்பியையோ இல்ல டீச்சர் பார்க்கையோ நீங்க பாத்திருக்கீங்களா இல்ல சார் நைட் டைம்ல அங்க யாரும் இருக்க மாட்டாங்க இது அந்த டிரான்ஸ்லேட்டர் அங்க இருக்கிற காது கேட்காதவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சைன் லாங்குவேஜ்ல சொல்லும் போது அங்க இருக்கிறவங்க கத்துறாங்க அந்த வாட்ச்மேன் பொய் சொல்றான்னு சொல்லி ஆனா ஜட்ஜ் அமைதியா இருக்க சொல்றாரு அதனால எல்லாரும் அமைதியாயிடறாங்க அப்புறம் நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கேங்கை என்னைக்காச்சும் பாத்திருக்கீங்களா ஆமா சார் பாத்திருக்கேன் அந்த கேங் நைட் டைம்ல லேடிஸ் பாத்ரூம் கிட்ட இருந்தாரு என்னன்னு கேட்டா உள்ள இருந்து ஏதோ சவுண்ட் வருதான் நான் உள்ள போய் செக் பண்ணி பார்த்தேன் உள்ள யாருமே இல்ல அவர் ஏன் அங்க வந்து நின்னாருன்னு எனக்கு தெரியல சார்னு அந்த வாட்ச்மேன் பொய் சொல்றான் அடுத்தது கேங்கோடைய லாயர் அதே வாட்ச்மேனை விசாரிக்க போறாரு அந்த கிம்ன்ற பொண்ணு ரொம்ப சோகமா இருக்கா கேங்க கிம்முடைய கையை பிடிச்சு எதுவும் இல்ல பாப்பா நீ ரிலாக்ஸ் ஆயிருன்னு சொல்றாரு இப்ப கேங்கோடைய லாயர் அதே வாட்ச்மேன் கிட்ட இந்த ஸ்கூல்ல நீ 5 வருஷமா ஒர்க் பண்றல அதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ண நீ ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ண அங்க இருக்கிற பொருள் எல்லாம் திருடி வித்துக்கிட்டு இருந்த அதனால அந்த ஸ்கூலை விட்டு உன்னை வெளியே அனுப்பிட்டாங்க 3 வருஷம் வேலையே இல்லாம இருந்த அதுக்கப்புறமா இங்க வந்து இவங்களோட ஸ்கூல்ல நீ ஒர்க் பண்ற உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு வேலையை கொடுத்துருக்காங்கன்னா அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்கன்னு கேங்கோடைய லாயர் ஜட்ஜு கிட்ட ஒரு சூப்பர் பாயிண்டா வைக்கிறாரு அப்புறம் அந்த பிரின்சிபலுடைய லாயர் ஒரு டாக்டரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அபியூஸ் பண்ணதா சொல்லப்படுற அந்த பொண்ணுங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை நீங்க தானே கொடுத்தது அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல இருந்து என்ன தெரிய வருது டாக்டர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணுங்களை யாரும் ரேப் பண்ணல அந்த பொண்ணுங்க கிளீனா
இருக்காங்க வர்ஜின் தான் அவங்க உடனே கேங்கோட லாயர் வந்து இன்னொரு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் காட்றாரு அதே டாக்டர் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு கொடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட் தான் அது இந்த உலகத்துல யாராச்சும் ரெண்டு மெடிக்கல் ரிப்போர்ட் எழுதுவாங்களா ஒண்ணுதுல இந்த பொண்ணுங்கள அபியூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க இன்னொரு ரிப்போர்ட்ல இந்த பொண்ணுங்கள எதுவும் பண்ணலன்னு சொல்றாங்க எதை சார் நம்புறீங்க ஜட்ஜ் அந்த டாக்டரை பார்த்து ரெண்டு ரிப்போர்ட் கொடுத்தீங்களான்னு சொல்லி கேக்குறாரு அவங்களும் வேற வழி இல்லாம ஆமான்னு சொல்றாங்க ஆனா டாக்டர் அந்த பொண்ணுக்கு 9 வயசு தான் ஆகுது செக்சுவலா அவளால இன்வால்வ் ஆகவே முடியாது உடனே பிரின்சிபலோட லாயர் எழுந்து யுவரானர் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு அவளோட சம்மதம் இல்லாம எதுவும் பண்ணவே முடியாது எனக்கு தெரிஞ்ச அவ யார்கிட்டயோ போயிட்டு பிரின்சிபல் மேல பழி சொல்றான்னு அந்த லாயர் சொன்ன உடனேமே அந்த வார்த்தையை அந்த சின்ன பொண்ணு கிம் கேட்க கூடாதுன்னு யோஜின் கிம்ம பிடிச்சி அவளுடைய முகத்தை திருப்பிடுறாங்க அங்க இருக்கிற டெஃபண்டம் பீப்புள்ஸும் கத்துறாங்க இந்த மாதிரி வார்த்தையை சொன்னது தப்புன்னு சொல்லி அந்த ஹியரிங்கும் முடியுது கேங் யோஜின் கிம் யோரி மின்சோ இவங்க எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க சாப்பிடுறாங்க இந்த கிம்மும் மின்சோவும் சாப்பிடுற மாதிரியே இல்ல ஆனா அந்த யோரின்ற அந்த பொண்ணு மட்டும் அப்படியே கிண்ணத்தோட சேர்த்து சாப்பாட அமுக்குறா அதை பார்த்து எல்லாரும் சிரிச்சு சந்தோஷப்படுறாங்க அப்புறம் ரிலாக்ஸ் ஆயிருக்கலாம்னு சொல்லி பீச்சுக்கு போறாங்க அங்க ஜாலியா விளையாடுறாங்க கிம்மும் கேங்கும் மட்டும்தான் இருக்காங்க இந்த கிம் கேங் கிட்ட உங்களுக்கு தெரியுமா எனக்கு முன்னாடி எல்லாம் நல்லா காது கேட்கும் நானு எங்க அப்பா அம்மா எல்லாம் பீச்சுக்கு வருவோம் அப்ப இந்த பீச்சுல இருக்கிற அலையுடைய சவுண்ட் எல்லாம் என் காதுக்கு கேட்கும் ஆனா இப்ப எதுவும் கேட்கவே இல்ல ஒரே அமைதியா இருக்கு உடனே கேங்கும் கிம்ம பார்த்து இங்க பாரு பாப்பா இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான விஷயம் எது தெரியுமா கண்ணுல பாக்குறதோ இல்ல காதுல கேக்குறதோ இல்ல எல்லாத்தையும் நம்ம மனசால ஃபீல் பண்ணணும் அப்படின்னு கிம்முக்கு ஒரு அட்வைஸையும் பண்றாரு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு அங்க இருந்து எல்லாரும் போறாங்க இந்த கேங்கும் அந்த யோஜினும் அந்த மூணு பசங்களையும் அவங்களுடைய பசங்க மாதிரி அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறாங்க அடுத்த ஹியரிங் ஆரம்பிக்குது யூரி கிட்ட விசாரிக்கிறாங்க அந்த பிரின்சிபல் சீஃப் டீச்சர் பார்க் இந்த மூணு பேர்ல யாரு உன்னை அபியூஸ் பண்ணதுன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு யூரியும் பயந்துகிட்டே மூணு பேருமே சொல்றா எத்தனை தடவைன்னு கேக்குறாங்க அதுக்கு எனக்கு தெரியல நிறைய தடவை என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க கையை பிடிச்சி கையை டேப்பால சுத்தி எனக்கு ரொம்ப வலிக்கும் நான் தள்ளி விடுவேன் ஆனா என்ன போட்டு அடிப்பாங்க இடினா அவ ரொம்ப பயந்துகிட்டே சொல்றா அதை கேட்ட அந்த சீஃப் எழுந்து அந்த பொண்ணு போய் சொல்றா யாரும் நம்பாதீங்கன்னு கத்துறாரு அந்த ஹியரிங் முடியுது இப்போதான் கேங்குக்கும் யோஜினுக்கும் ஒரு பெரிய ஷாக் அது என்னன்னா கொரியாவுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 13 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பொண்ணை யாராச்சும் ஒருத்தர் ரேப் பண்ணிட்டார்னா அவர் அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு காசை கொடுத்துட்டார்னா எந்த கேஸும் இல்ல அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க இப்படின்னு ஒரு சட்டமே இருக்கு சோ அதனால மின்சோ யோரி கிம் இவங்க மூணு பேருமே 13 வயசுக்கு கீழே தான் இருக்காங்க அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட காசை கொடுத்துட்டா இந்த கேஸே இல்லாம போயிடும் இந்த மின்சோ யோரி அவங்க ரெண்டு பேருக்குமே அப்பா அம்மா இருக்காங்க ஆனா அவங்களுடைய பேரண்ட்ஸ் மென்டலி ப்ராப்ளம் ஆனவங்க ஆனா இந்த கிம்முக்கு பேரண்ட்ஸ்னு யாருமே கிடையாது இந்த பிரின்சிபலுடைய ஆளுங்க யோரி மின்சோ இந்த ரெண்டு பசங்களுடைய அப்பா அம்மா கிட்ட காசை கொடுத்து அவங்க ரெண்டு பேரையும் இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரலாம் ஆனா கிம்ம எதுவும் பண்ண முடியாது ஏன்னா கிம்முக்கு பேரண்ட்ஸே இல்ல சோ இப்ப இவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னா கிம்மால மட்டும்தான் முடியும் கண்டிப்பா இந்த கேஸ்ல ஜெயிப்போன்னு கேங் ரொம்ப நம்பிக்கையா இருக்காரு அப்ப இந்த ப்ரொஃபசர் கேங்க மீட் பண்ணி இங்க பாரு நீ கொடுத்த பணம் அது கூடவே சேர்ந்து நிறைய பணத்தை கொடுத்துருக்கேன் உன்னோட பொண்ணுக்கு உடம்பு முடியல அவளுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பாரு எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன் இந்த கேஸ வாபஸ் பண்ணுன்னு சொல்றாங்க ஆனா கேங்கு முடியாதுன்னு சொல்றாரு ஏன்னா கேங்க பொறுத்த வரைக்கும் அவருக்கு பிறந்தது மட்டும் அவரோட பொண்ணு கிடையாது இங்க கஷ்டப்படுற எல்லாருமே அவருடைய பொண்ணுதான் சோ அதனால கேஸ வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு அடுத்த நாள் ஆகுது அடுத்த ஹியரிங்கும் ஆரம்பிக்குது கிம்ம தான் விசாரிக்க போறாங்க சோ கிம் கூட சேர்ந்து கோர்ட் ரூம் குள்ள போகலான்னு ட்ரை பண்ணும்போது தான் அப்போ கேங்குடைய அம்மா அங்க வராங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க சாப்பிட சாப்பாடு இல்ல உன் பொண்ணு உடம்பு முடியாம இருக்கா இங்க ஏதோ ஒரு குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க அம்மா புரிஞ்சுக்கோங்க இப்ப இந்த பசங்களை அப்படியே விட்டுட்டு வந்தனா நான் ஒரு பொண்ணுக்கு அப்பாவா இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல நான் ஒரு அப்பன்றதை தாண்டி ஒரு மனுஷனா இருக்க ஆசைப்படுறேன்னு கிம்ம கூட்டிட்டு அவரு கோர்ட் ரூம் குள்ள போறாரு அங்க விசாரணையும் நடக்குது கிம் கிட்ட உன்னை பிரின்சிபல் தானே அபியூஸ் பண்ணாருன்னு சொன்ன அது எப்படி பிரின்சிபல்னு சொல்ற ஒருவேளை அது பிரின்சிபலுடைய தம்பி சீஃபா இருக்கலாம்ல அதுக்கு கிம்மும் இல்ல அது பிரின்சிபல் தான் ஏன்னா அவரு பிரின்சிபல் ரூமுக்கு தான் என்ன கூட்டிட்டு போனாரு ஸ்கூல்ல நான் ரெண்டு மூணு தடவை அவரை பார்த்திருக்கேன் சரி பிரின்சிபல்னு சொல்ற இப்ப ரெண்டு பேர் இருக்காங்க அதுல யாரு பிரின்சிபல்னு சொல்லி கேக்குறாங்க இந்த பிரின்சிபலும் சீஃபும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறதுனால யாரு பிரின்சிபல் யாரு சீஃப்னே தெரியல இந்த கிம் அவங்க ரெண்டு பேர் பக்கத்துலயும் போயிட்டு இந்த விஷயத்த வெளியே சொன்னா உன் கழுத்தை அறுத்து சாகடிச்சிருவேன் இப்படின்னு சைன் லாங்குவேஜ்லயே சொல்றா அதுக்கப்புறமா இவர் தான் பிரின்சிபல்னு ஒரு ஆளை கை நிட்டுறா உண்மையாவே அதுதான் பிரின்சிபல் எல்லாருமே கை தட்டுறாங்க எப்படி அவர் தான் பிரின்சிபல்னு கண்டுபிடிச்சேன்னு கேட்கும்போது பிரின்சிபலுக்கு மட்டும்தான் சைன் லாங்குவேஜ் தெரியும் அவரோட தம்பிக்கு தெரியாது அன்னைக்கு கூட என்ன இந்த விஷயத்த வெளியே சொன்னா உன்னை சாகடிச்சிருவேன்னு சைன் லாங்குவேஜ்ல தான் அவர் சொன்னாரு அவர் சொன்னதை நான் திரும்ப ரெண்டு பேருக்கிட்டையும் பண்ணி காமிச்சேன் உண்மையான பிரின்சிபல் அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் முகத்துல பயம் தெரிஞ்சது அதை வச்சுதான் அவரை நான் பிரின்சிபல்னு கண்டுபிடிச்சேன்னு சொல்றா இதை கேட்ட கேங்கும் கிம்ம பார்த்து சூப்பர் வேற லெவல்னு சொல்றாரு அடுத்தது அந்த பிரின்சிபலுடைய வக்கீல் ஒருத்தர் கிம் கிட்ட அடுத்த கேள்வியை கேட்கிறாரு பிரின்சிபல் உன்னை அபியூஸ் பண்ணும்போது அவரோட ரூம்ல மியூசிக் கேட்டதான் நீ சொன்ன கரெக்டா ஆமா யோர் ஆனர்
ஈஸியா புரிஞ்சு போச்சு. இந்த பொண்ணுக்கு காதை கேட்காது, மியூசிக் எப்படி கேட்க முடியும்? இதுல இருந்தே தெரியுதா, இவகிட்ட யாரோ சொல்லி கொடுத்திருக்காங்க. சொல்லி கொடுத்தவங்க ஒழுங்கா சொல்லி கொடுத்திருக்கணும். காது கேட்காத பொண்ணு எப்படி மியூசிக்கை கேட்க முடியும்? இடின்னு ஒரு பெரிய செக்க வைக்கிறாரு. அப்பதான் கேம், என்னால கேட்க முடியும், அதுவும் இந்த மாதிரி மைல்டான மியூசிக் உடைய சவுண்ட்லாம் எனக்கு கேட்கும். இல்லையோரானர், இந்த பொண்ணு பொய் சொல்லுது, இவளுக்கு ஃபுல்லா காதே கேட்காது, நம்ம கிட்ட பொய் சொல்றா, அதை டெஸ்ட் பண்ணி பாத்துரும்னு சொல்லி கிம்ம அந்த பக்கமா திரும்பி நிக்க வச்சு ஒரு டேப் ரெக்கார்டர்ல சாங்க பிளே பண்றாங்க. சாங் கேட்கும் போது அவ கையை தூக்கணும், சாங்க ஆஃப் பண்ணிட்டா அவ கையை கீழே இறக்கணும். இந்த டெஸ்டிங்க பண்றாங்க, சாங் அந்த வக்கீல ஆன் பண்றாரு. சாங் கேட்ட உடனேயுமே கிம் கையை தூக்குறா, சாங் ஆஃப் பண்ணா அவ கையை கீழே இறக்குறா. சோ இதுல இருந்து கிளீனா தெரியுது இவளால இந்த மாதிரி மியூசிக்ஸ் எல்லாம் கேட்க முடியும்னு. இப்ப அந்த பிரின்சிபலுக்கு தான் ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்கு, ஏன்னா கேங் ஜெயிச்சிருவாரு போல. அந்த ஹியரிங்கும் முடியுது, கேங் பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வெளியே வராரு. கேங்கோடைய அம்மா திட்டுவாங்கல்ல, ஓம் பொண்ணு உடம்புக்கு முடியாம இருக்கா, யார் யார் பிள்ளைக்காகவும் வந்து நிக்கிறேன்னு சொல்லி திட்டிருப்பாங்கல்ல, அவங்களே இப்ப அந்த பசங்களுக்காக சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. எப்படி நான் இவ்வளவு சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ண தோணுச்சு, அவனுங்களெல்லாம் நடு ரோட்ல தலைய வெட்டி சாகடிக்கணும். சரி சரி, பசங்களுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும், இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வான்னு சொல்லி அவங்க போறாங்க. இந்த நேரத்துல பிரின்சிபலுடைய ஆளுங்க மின்சூன்ற அந்த பையனுடைய தாத்தா பாட்டி கிட்ட காசை கொடுத்து இந்த கேஸ சால்வ் பண்ண ட்ரை பண்றாங்க. சோ இதுக்கு மேல அந்த மின்சூன்ற பையனால இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக முடியாது. அந்த மின்சு கேங் கிட்ட வந்து நாளைக்கு நடக்க போற ஹியரிங்ல நான் பேசட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். உன்னால பேச முடியாது மின்சு, உன் பாட்டி கிட்ட காசை கொடுத்துட்டாங்க, இதுக்கு மேல உன்னால இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக முடியாது, நீ போயிட்டனா மீதி இருக்கிறவங்களும் போகிற மாதிரி ஆகிடும், இந்த கேஸ் நமக்கு சாதகமா இருக்காது. இதை கேட்ட உடனே மின்சு அழ ஆரம்பிக்கிறான். ஆனா அவங்க என்ன போட்டு அடிச்சாங்க, என் முகத்திலேயே மெதிச்சாங்க, என் பேண்ட் எல்லாம் கலட்டினாங்க, என் தம்பியும் அதனாலதான் இறந்து போனான் அப்படின்னு மின்சு சொல்லி அழ ஆரம்பிக்கிறான். இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மின்சுவை ஹக் பண்ணி கண்டிப்பா நல்லது நடக்கும் மின்சு, நீ அழாதன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. இதுக்கு மேல கேங்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் தண்டனையை வாங்கி தர முடியும். என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் கிம் அங்க வரா. இந்த மாதிரி அந்த பிரின்சிபல் என்ன அபியூஸ் பண்ணும்போது அவர் ரூம்ல கேமரா இருக்கிறத நான் பார்த்தேன், அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு சொன்ன உடனேயுமே கேங்கும் யோஜினும் பிரின்சிபலுடைய இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற கேமராவையும் பாக்குறாங்க, அதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை அடுத்த ஹியரிங்ல கொண்டு வந்து கொடுத்து அந்த பிரின்சிபல் தான் குற்றவாளின்னு சொல்லி நிரூபிக்கிறாங்க. ஜட்ஜும் இதை புரிஞ்சுக்கிட்டு தப்பு பண்ண பிரின்சிபல் எல்லாருக்குமே 6 மாசம் ஜெயிலு, 1 வருஷத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சைன் பண்ணணும்ன்ற தண்டனையை கொடுக்கறாரு. இந்த கேங்குக்கு எதுவும் புரியல, சின்ன பசங்களை கொடுமைப்படுத்தி அபியூஸ் பண்ணவங்களுக்கு வெறும் 6 மாசம் ஜெயிலு, 1 வருஷம் கையெழுத்து போடணுமா? இந்த ஜட்ஜ்மெண்ட்ல அவருக்கு திருப்தியே கிடையாது. ரொம்ப சீக்கிரமாவே அந்த 6 மாசம் 1 வருஷம் ஓடி போயிடுது. பிரின்சிபலும் அவரு கூட சேர்ந்தவங்களும் ரொம்ப ஜாலியா இருக்காங்க. ஏன்டா சட்டமே நம்ம சட்ட பேக்கெட்ல இருக்கு, யாரா இவனுங்கன்னு ரொம்ப என்ஜாய் பண்றாங்க அவங்க. இந்த விஷயம் அந்த சின்ன பையன் மென்சோவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அந்த பார்க் டீச்சரால தான் என்னோட தம்பி இறந்து போயிட்டான்னு சொல்லி அவரை பழி வாங்குறதுக்காக இவன் போறான். ஒரு ரயில்வே டிராக்ல ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவரு மின்சுவை பார்த்த உடனேமே ஏ டார்லிங் நல்லா இருக்கியான்னு சொல்லி ரொம்ப நார்மலா பேசுறாரு. மின்சு உடனே கையில இருக்கிற கத்திய வச்சு அந்த பார்க்ன்றவரை குத்திடுறான். அந்த பார்க்கும் மின்சுவை போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. ட்ரெயினும் அங்க வந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு கேங்கும் அங்க ஓடி வராரு. அடி வாங்கிக்கிட்டு இருக்கிற மின்சு அந்த பார்க்கை பிடிச்சுக்கிட்டு அப்படியே ரயில்வே டிராக்லயே இருக்கான். ட்ரெயின் வந்து அவங்க ரெண்டு பேர் மேலையும் மோதி ரெண்டு பேரும் அங்கேயே இறந்து போயிடுறாங்க. இத கேங்கும் யோஜனும் பாக்குறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மின்சுவுக்கு ஃபினரலும் நடக்குது, அதோட நிறைய போராட்டமும் நடக்க ஆரம்பிக்குது. மக்கள் எதுக்காக போராடுறாங்க, நல்லதுக்காக போராடுறாங்க. ஆனா போலீஸ் எல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. ஃபயர் ட்ரக் எல்லாம் அங்க வந்து மக்கள் மேல தண்ணிய பீச்சு அடிக்கிறாங்க. எல்லாரையும் அடிச்சு அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேங் போயிட்டு மின்சுவோடைய போட்டோவை கையில வச்சுக்கிட்டு இந்த பையனோட பேரு மின்சு, இவனால பேசவும் முடியாது கேட்கவும் முடியாது. இந்த பையனோட பேரு மின்சு, இவனால பேசவும் முடியாது கேட்கவும் முடியாது. இந்த பையனோட பேரு மின்சுன்னு சொல்லி அலறாரு. அவரு மேலையும் தண்ணி அடிச்சு அவரையும் வந்து அடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. தரையில பிடிச்சு அப்படியே அமுக்குறாங்க. இந்த உலகம் நல்லவங்களுக்கா இல்ல கெட்டவங்களுக்கான்னு அப்படியே யோசிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்படியே கொஞ்சம் மாசம் போகுது, இந்த குழந்தைங்களுக்கு நீதி கிடைக்கல. ஆனா இருந்தாலும் மக்கள்ல சில பேர் ஹெல்ப் பண்றதுனால இனிமே அந்த குழந்தைங்க நிம்மதியா வாழ்வாங்க. ஆனா இப்பவும் ஏதோ ஒரு மூலையில ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பொண்ணுக்காக கேள்வி கேட்டா கண்டிப்பா நியாயம் கிடைக்காது. வேணா அந்த பொண்ணை காப்பாத்தி கொண்டு வந்து அவளை பாத்துக்கலாம், அவ்வளவுதான். ஏன்னா சட்டமே சொல்லுது, 13 வயசுக்கு கீழே இருக்கிற பொண்ணை ரேப் பண்ணி அவங்க அப்பா அம்மா கிட்ட காசு கொடுத்துட்டா எந்த கேஸும் இல்லைன்னு சொல்லி அந்த தைரியத்துல எல்லாருமே தப்பு பண்றாங்க. இப்படின்னு இந்த இடத்துலயே இந்த படம் முடியுது. அட என்னங்கடா அது, இப்படி நெகட்டிவா இந்த படத்தை முடிச்சிட்டாங்களே நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல மக்கள்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த படத்துடைய உண்மையான கிளைமேக்ஸ் படத்துல நடக்கல, ரியல் லைஃப்லயே நடந்தது. உண்மையிலேயே கொரியால 13 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட காசை கொடுத்துட்டா எந்த கேஸும் இல்ல. இந்த சட்டம் உண்மையிலேயே அங்க இருந்தது. இந்த படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் 2011 வரைக்குமே இந்த சட்டம் இருந்தது, எல்லாரும் தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆன உடனேயுமே அதை பார்த்த மக்கள் அரசியல்வாதிகள்னு எல்லாருக்குமே சுள்ளு நேரிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கேவலமான சட்டம் இருக்க கூடாதுன்னு சொல்லி அதை உடனே ரிமூவ் பண்ணாங்க. அந்த சட்டத்தை ரிமூவ் பண்ணிட்டு புதுசா ஒரு சட்டத்தை போட்டாங்க.
மாட்டாங்க. இனிமே 13 வயசுக்கு கீழ இருக்கிற பொண்ண ரேப் பண்ணாலும் அது ரேப் தான். அத பண்ணவங்களுக்கு தண்டனை தான். அவங்க பேரண்ட்ஸ்க்கு காசு கொடுத்தாலோ வேற என்ன பண்ணாலோ தண்டனை கிடைச்சே ஆகணும். ஒரு புது சட்டம் வருது. அந்த சட்டத்துக்கு டுகானிலான்னு பேர் வைக்கறாங்க. ஆக்சுவலா அந்த படத்தோட பேர் கொரியன்ல இந்த படத்தோட பேர் டுகானி தான். அந்த படத்தோட பேரே இந்த சட்டத்துக்கு நேமா வைக்கறாங்க. அந்த அளவுக்கு கொரியாவை அப்படியே கலங்கடிச்ச படம் இது. இந்த படத்துல வர மாதிரி உண்மையிலேயே ஒரு ஸ்கூல்ல பொண்ணுங்களை ரேப் பண்ணி ரொம்ப அபியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்கூலையே இழுத்து மூடிட்டாங்க. அதுல வர்க் பண்ண யார் யாரெல்லாம் அபியூஸ் பண்ணாங்களோ எல்லாருக்குமே சம பனிஷ்மெண்ட். இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஜெயில தான் இருக்காங்க. வெளியே வர வாய்ப்பே இல்ல. அதோட போலீஸ்லாம் இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் காசு கொடுத்து தப்பிச்சாங்களோ அவங்களையும் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட கொடுத்த படம் தான் இது. இன்னொரு ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா, இந்த படத்தை எடுத்து அது மூலமா சேஞ்சஸ் வரும்னு டைரக்டருக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் இந்த படம் மூலமா நம்ம மனசுல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே கொட்டணும்னு நினைச்சாரு. ஒரு ஷார்ட்ல அந்த யோஜின் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு என்னென்னமோ சொல்ல ட்ரை பண்ணுவா. ஆனா அவங்க அந்த பிரின்சிபலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்களால கேஸ் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சி இப்படி இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு யோஜின் வெளியே வரும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய வாசல்ல ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டு தெரியற மாதிரியே தான் ஒரு ஃப்ரேம் வச்சிருப்பாரு. ஆக்சுவலா அந்த போர்டுல என்ன சொல்ல வருதுன்னா, போலீஸ் உங்களுடைய நண்பன் ஒரு டயலாக் இருக்கும்ல, அதே மாதிரி தான் போலீஸ் இங்க இருக்கிற சிட்டிசனுக்கு உறுதுணையாக உங்களுக்கு அருகிலேயே உங்களை பாதுகாக்கிறது தான் எங்களுடைய டியூட்டின்ற மாதிரி தான் அதுல எழுதிருக்கு. ஆனா உள்ள போலீஸ் என்ன சொன்னாங்க, அப்படியே அண்டர் பெல்ட்டி இதை காட்டுறதுக்காக தான் இந்த ஃப்ரேமே வச்சாரு. இது எல்லாமே போலீஸ்க்கு ஒரு பெரிய செருப்படி தான். சோ இதுதான் இந்த படத்துடைய முழு கதை. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ இந்த மாதிரி நல்ல படத்தை உங்களுக்கு தொடர்ந்து தந்துகிட்டே இருப்பேன். இதுக்கு பதில் நீங்க தர வேண்டியது உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான்.